கேட் ஓப்பன் பண்ணோன்னே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கார் போர்ட்டிக்கோ இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மினி கார்டனும் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து ஊஞ்சல், அதுக்கப்புறம் வந்து டூ வீலர்ஸ் பார்க் பண்ணிக்கலாம், அப்புறம் வந்து கார் பார்க் பண்ணிவிட்டு சுற்றியும் வந்து செடி வந்து நிறையா வளர்த்திருக்கேன். செடி வளர்த்துறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால ஃபுல்லாகவே வந்து உள்ளே என்ட்ரு ஆகும்போது நல்ல ஒரு க்ரீனிஷ் லுக் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கங்கே வந்து பிளான்ட்ஸ் வந்து வச்சுருக்கேன். வாங்க வீட்டை சுற்றி பார்க்கலாம். என்ட்ரு ஆனோடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் வந்து புத்தாவோட வால் ஃப்ரேம் தான் வந்து மாட்டியிருக்கேன். ஸோ உள்ள என்ட்ரு ஆனோடனே நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஃபீல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபோட்டோ இங்கே இருக்கு. பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டிவி யூனிட் இருக்கு. டிவி யூனிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டு இன்டீரியரோடையே வந்து வந்துருச்சு. ஸோ வீட்டுக்கு வந்து இன்டீரியர் பண்ணும்போது நமக்கு வந்து டிவி யூனிட், அதுக்கப்புறம் வந்து டைனிங் ஹாலில் வந்து க்ராக்கரி யூனிட், அப்புறம் வந்து கிச்சன் இன்டீரியர் ஃபுல்லாக, அப்புறம் வந்து நம்மளோட பெட்டு, இது எல்லாமே வந்து நமக்கு இன்டீரியர்லேயே வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க. எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம சும்மா டேபிளு, டைனிங் டேபிள், ஃபர்னிச்சர் இது மட்டும்தான் வந்து நம்ம வாங்குவோம். ஸோ இன்டீரியர் கான்செப்ட் போகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நம்ம தனித்தனியாக போய் ஒவ்வொரு ஃபர்னிச்சராக வந்து வாங்க வேண்டியதில்லை. ஸோ அந்த கான்செப்ட் தான் வந்து நிறைய டிவி யூனிட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பிளைவுட்டு, அங்கங்கே வந்து ஒயிட் வந்து பீகோ பெயிண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. இது வந்து நமக்கு வெனியர் ஷீட் வச்சு வுட்டில் வந்து பிளைவுட்ல வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒயிட் அண்ட் ப்ரௌன் வந்து இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு இந்த ஏரியா மட்டும் வால்பேப்பர் விடுற மாதிரி வந்து ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதோட ஷேட்லேயே வந்து லைட்டர் ஷேட் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வால்பேப்பர் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணி இந்த இடத்துக்கு மட்டும் வந்து பேஸ்ட் பண்ணோம். இங்கே ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா டெக்கர் பீசஸ் தான் வச்சுருக்கேன். மோஸ்ட்லி டிவி யூனிட் ஃபுல்லாகவே வந்து அங்கங்கே வந்து பிளான்ட்ஸ் தான் வந்து நிறைய பார்ப்பீங்க. ஏன்னா பிளான்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால பிளான்ட் தான் வச்சுருக்கேன். இங்கே வந்து ஃப்ளவர் வேஸ் வந்து ரெண்டு வச்சுட்டு இங்கே வந்து ரியல் மணி பிளான்ட் வந்து வச்சுருக்கேன். இங்கெல்லாம் வந்து அங்கங்கே கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வச்சுருப்பேன். ஏன்னா வந்து மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் வந்து நல்லா க்ரீனிஷாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நிறைய இடத்துல ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வச்சுருக்கேன். இங்கே வந்து ஒரு ரியல் மணி பிளான்ட் வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே வந்து கொஞ்சம் அவார்ட்ஸ் வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நான் வாங்கின ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டு இதுதான் வந்து நம்ம டிவி யூனிட்டில் இருக்கு. டிவி யூனிட் கீழேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து வுட் அப்படிங்கிறதுனால எப்போவுமே வந்து இங்கே ஒரு ரன்னர் வச்சுருப்பேன். ஏன்னா நம்ம வெளியே வந்து வரோம் அப்படின்னா டக்குன்னு சாவி திங்ஸ் ரிமோட் எல்லாமே வந்து இங்கே தான் போடுவோம். ஸோ உட்டில் அப்படியே போட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஸ்க்ராச்சஸ்லாம் வரும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து எப்போவுமே வந்து ஒரு கலர்ஃபுல்லான ரன்னர் வந்து முடிச்சு வச்சுருப்பேன். இங்கே வந்து இந்த லீஃபும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளேஸ்மேட் வந்து கொஞ்சம் டெக்கரேட்டிவ் ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இங்கே போட்டிருக்கோம். டிவி யூனிட் நேராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோஃபா அரேஞ்ச்மெண்ட்ஸு, இங்கே வந்து ஒரு திவான் மாதிரி ஒன்று போட்டிருக்கோம். இதுக்கெல்லாம் நம்ம வந்து படுக்கிறதுக்கு, ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு, அதுக்கு வந்து இங்கே சைடில் வந்து திவான், இந்த சைடு வந்து வெறும் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்காக வந்து நைன் வந்து டீ கூட்டில் வந்து நம்ம வந்து லெதர் சோஃபா மாதிரி வந்து போட்டிருக்கோம். இது வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஈஸி, பார்க்குறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ கிட்ஸ் எல்லாம் இருக்காங்க, நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து நல்லா வந்து லெதரான சோஃபா அதெல்லாம் வந்து வாங்கணும் அப்படின்னா மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ரொம்ப ஒரு சிம்பிளாக நீட்டான வந்து சோஃபா அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். இந்த டீ டேபிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் சோஃபா வாங்குறதுக்கு முன்னாடியே வந்து ஹோம் சென்டரில் வந்து வாங்கினது. ஸோ பழைய சோஃபா இருக்கும்போதே இந்த டேபிள் வந்து வாங்கிட்டோம். இது வந்து உங்களுக்கு மேலே வந்து இட்டாலியன் மார்பிள், சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உட்டன் ஃபினிஷில் இருக்கும். இட்டாலியன் மார்பிள் டைப்பில் வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபுட்டு எது சாப்பிட்டாலுமே வந்து க்ளீன் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த மாதிரி ஒரு டேபிள் வந்து செலக்ட் பண்ணி வாங்கினோம். ஸோ ஹாலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், நீட்டாக இருக்கும். அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன செட்டப் தான் வந்து ஹாலில் வந்து பண்ணியிருக்கோம். சோஃபா முடிச்சுட்டு இந்த கார்னரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் இருக்கு. ஸோ இது முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட லிவிங் ரூம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து அவ்வளோதான். ஹாலை முடிச்சுட்டு அப்படியே வந்தோம் அப்படின்னா இதுதான் வந்து நம்மளோட டைனிங் ஹால்.
டைனிங் ஹாலில் வந்து ரைட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ராக்கரி யூனிட். இதுவுமே வந்து நம்மளோட இன்டீரியர்லேயே வந்து பண்ணிட்டாங்க. ஸோ க்ராக்கரி யூனிட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக டீட்டெயில்டு டைனிங் ஹால் டூர் வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. ஃபுல்லாகவே நம்மளோட க்ராக்கரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இங்கே தான் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இது எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது, நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன், எல்லாமே வந்து அந்த வீடியோவில் இருக்குது. எல்லா வீடியோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற, செக் பண்ணி பாருங்கள். டைனிங் ஹாலில் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு க்ராக்கரி யூனிட் ப்ளஸ் ஒரு டேபிள் வந்து இருந்துச்சு அப்படின்னா ஃபுட்டெல்லாம் நம்ம சர்வ் பண்ணும்போது ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும். எந்த டேபிளாக இருந்தாலுமே வந்து நீங்கள் வந்து இன்டீரியர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஸ்டோன் டாப் போட்டிங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஈஸி. ஏன்னா ஃபுட்டெல்லாம் வந்து அடிக்கடி செஞ்சோம், ஃபுட்டாக இருந்துச்சு அப்படின்னா நாலு படை அது வந்து டேமேஜ் ஆகிடும். அதுக்கு மேலே நம்ம இந்த மாதிரி ஸ்டோன் டாப் வந்து போடும்போது உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும், எப்பவுமே வந்து நீட்டாக இருக்க மாதிரியே இருக்கும். குக் பண்ண ஃபுட்ஸ் எல்லாம் இங்கே வச்சுட்டு நம்ம எடுத்து சர்வ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும். இந்த வாலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 பெட்டர் மாதிரி வந்து நான் மாட்டிருக்கேன். இதில் வந்து அம்மாவோட ஃபோட்டோஸ் வந்துருக்கு. பக்கத்தில் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் கோட்ஸ் வந்து போட்ட ஒரு ஃப்ரேம் வந்து போட்டிருக்கேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாசிட்டிவ் கோட்ஸு பாசிட்டிவ் வேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கும் வந்து திங்கிங் வந்து அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி ஃப்ரேம்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து நம்மளோட டைனிங் டேபிள் இருக்குது. டைனிங் டேபிள் வந்து டைனிங் ஹால் நல்லா பெருசாக இருக்கிறதுனால 6 அரேஞ்ச்மெண்ட்டோடு நாங்கள் வந்து டேபிள் செலக்ட் பண்ணி வாங்கணும். இது வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து 2 சேர்ஸும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். டோட்டலாக இந்த டேபிளோட சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 மாதிரி இருக்கும். கிளாஸ் டாப் தான். இந்த கிளாஸ் டாப் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், டெய்லி தொடச்சிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஷீட் போட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஷீட் போட்டிருக்கேன். இப்படி போடுறதுனால நம்ம டெய்லி ஃபுட் ஸ்பில்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா துடைக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பிளேஸ்மேட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம பிவிசிலேயே வந்து பிளேஸ்மேட்ஸ் கிடைக்குது. இது வாங்கணும் அப்படின்னா தினமும் சாப்பிட்டதுக்கப்புறம் வாஷ் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து போட்டுக்கலாம். சென்டரில் வந்து ஒரு மணி பிளான்ட் வச்சுருக்கேன். இந்த ட்ரேயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பொடி ஐட்டம், உப்பு, ஊறுகாய் அது எல்லாமே வந்து இருக்குது. பக்கத்தில் வந்து ஒரு வாட்டர் ஜக் வந்து வச்சுருக்கேன். இதுதான் வந்து நம்மளோட டைனிங் டேபிள் வந்து அரேஞ்ச்மெண்ட்டு. ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், நமக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் மாதிரி இருக்கும். டைனிங் ஹாலில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய விஷயம் வாஷ் பேஷன். நம்ம சாப்பிட்டு கை கால் வர்றதுக்கு வந்து கன்வீனியண்டாக இருக்க மாதிரி இந்த சைடு கார்னர்லேயே வந்து வாஷ் பேஷன் இருக்குது. மேலே வந்து ஒரு மிரர் இருக்குது. இந்த இடத்துக்கு வந்து ஒரு சின்ன கிளாஸ் ஸ்டாண்டு, அதில் வந்து ஒரு ஃப்ளார் வேஸ் வந்து வச்சுருக்கேன். இந்த டைனிங் ஹால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஹை சீலிங் அப்படிங்கிறதுனால வால் ஃபேன் வந்து எதுவும் நம்ம போட முடியாது. அதனால் வந்து இந்த பக்கம் வந்து வால் மவுண்டில் வந்து ஃபேன் வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ சாப்பிடும்போது ஃபுல் ரொட்டேஷனில் வந்து நம்ம ஃபேன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே முடிச்சிட்டோம் அப்படின்னா பின்னாடி வந்து இது பேக் சைட் டோரு. ஸோ நமக்கு யூட்டிலிட்டி ஏரியா வந்து பின்னாடி தான் இருக்குது. இந்த சைடு வந்து ஒரு ப்ராப்பர் யூனிட் மாதிரி இங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்து நம்ம கிச்சனோட வந்து கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஓப்பனிங்கும் இருக்குது. ஸோ பாத்திரம்லாம் கழுவுறோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துக்கு பேஸ்கெட்டில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஹவுஸ் ஹெல்ப் வந்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு போய் அவுட்டர் சிங்க்லேயே வந்து வாஷ் பண்ணி கொண்டு வச்சுருவாங்க. இது வந்து நம்ம சர்விங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுட்டெல்லாம் குக் பண்ணி இங்கே வச்சுட்டோம் அப்படின்னா எடுத்துகிட்டு வந்து டைனிங் டேபிளில் வைக்கிறதுக்கு அதுக்கெல்லாமும் வந்து கன்வீனியண்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு கனெக்டிங் ஸ்பேஸ் மாதிரி டைனிங் ஹாலுக்கும் கிச்சனுக்கும். ஏன்னா ஒவ்வொரு டைமும் சுற்றி போய் தான் வந்து ஏதாவது எடுக்கணும் வைக்கணும். ஸோ இங்கே வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு எடுக்கிறதுக்கு பண்ணுறதுக்குலாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கேயும் வந்து ஒரு சின்ன க்ராக்கரி யூனிட், அப்புறம் இங்கே வந்து ஸ்டோரேஜ் ட்ராஸ் இருக்குது. இங்கே எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸு அதெல்லாமே வந்து வச்சுருக்கோம். இங்கே வந்து நமக்கு கொஞ்சம் க்ராக்கரி யூனிட் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இதை முடிச்சுட்டு அப்படியே பக்கத்தில் வந்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து நம்மளோட பூஜா ரூம். ஸோ பூஜா ரூம் ரூமும் வந்து பார்த்திங்கன்னா நான் டீட்டெயில்டாக வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுலேயே வந்து எல்லாமே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன், செக் பண்ணி பாருங்கள். இதான் நம்மளோட சின்ன பூஜை ரூம். இருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அது. கிச்சனோட என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடியே வந்து இங்க ஃப்ரிட்ஜ் வச்சிருப்போம்.
ஸோ கிச்சனுக்குள்ளேயே வச்சோம் அப்படின்னா ஸ்பேஸ் வந்து பத்தாது அப்படிங்கிறதுனால இந்த ஏரியா வந்து ஃப்ரிட்ஜுக்கு வந்து அலாட் பண்ணியாச்சு. இங்கேருந்து அப்படியே நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா இதுதான் வந்து நம்மளோட கிச்சன். கிச்சனுக்குள்ளே என்ட்ரு ஆனே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து நம்ம கேஸ் வச்சுருக்கோம். ஸோ இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம இன்டீரியர் பண்ணிவிட்டு இந்த உட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உட்டர் கபோர்ட் தான். இது எல்லாத்துக்குமே கிரே கலர் டீகோ பெயிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ கிச்சன் கிளீனிங் ஆர்கனைசேஷன் எல்லாமே வந்து தனித்தனியாக நிறைய வீடியோ போட்டிருக்கேன். டீடைல்டு கிச்சன் டூர் வீடியோ வந்து நம்ம சேனல்ல ஆல்ரெடி இருக்கு. இப்போ ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்க அந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா நிறைய டீடைல்ஸ் வந்து நான் அதில் ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். இந்த சைடு வந்து ஒரு ஸ்டோரேஜ் கபோர்ட் மாதிரி இங்க கொடுத்துருக்கோம். பக்கத்துலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு சின்ன டேபிள் வித் கபோர்ட்ஸோட கொடுத்துருக்கோம். மேலேயும் வந்து நம்ம ஃபுல்லா திங்ஸ் ஸ்டோர் பண்ணிக்கலாம், கீழேயும் வந்து அந்த மாதிரி தான் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கு. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அப்படியே வந்து கிச்சன் கவுண்டர் வந்து ஃபுல்லாக வந்துடும். ஸோ ஓவராலாக கிச்சன் வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். கிச்சன் என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ரேமு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன டெக்கர் பீஸு. ஸோ கிச்சன் ரிலேட்டடான ஐட்டம்ஸ்லாம் வந்து நான் ஹேங் பண்ணியிருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டெக்கர் பீஸ் ப்ளஸ் ஆர்கனைசர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது தான். இது கஸ்டமைஸ் பண்ணி நான் வாங்கினேன். கிச்சனோட ரைட் சைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்கு. இங்கதான் வந்து நம்ம மேலே போன ஸ்டெப்ஸ். இது கீழே இருக்க ஸ்பேஸ் எல்லாமே வந்து வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபுல்லாகவே வந்து ஸ்டோரேஜ் கபோர்ட்ஸ் மாதிரி கொடுத்துட்டோம். ஸோ இங்கே ஃபுல்லாகவே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ கிச்சன் மேட்டு, எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் இது எல்லாமே வந்து இங்கே தான் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். கபோர்ட்ஸ்லாம் வந்து நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து செப்பரேட்டாகவே வந்து நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இங்கே முடிச்சுட்டு அப்படியே வந்து ரைட் சைடில் வந்து நமக்கு ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸோ இங்கே தான் வந்து மேலே எங்களோட பெட்ரூம்ஸ் எல்லாமே வந்து இருக்கு. ஒரு சின்ன காம்பாக்டான கெஸ்ட் ரூம் அது. இங்க வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். மேலே ஃபுல்லாவே வந்து ஸ்டோரேஜ் கபோர்ட்ஸும் ஒரே ஒரு வாட்ரூப் மட்டும் இங்க கொடுத்துருக்கோம். இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா திங்ஸ் அதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்றதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சிம்பிளான வந்து பெட்டு, இங்கேயே வந்து ரெஸ்ட் ரூம் இருக்கு. பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இது ஆல்ரெடி வந்து பழைய வீட்டுல யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு டிவி யூனிட்டோட டேபிள். ஒரு மிரரும் வந்து இங்க வச்சாச்சு. ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படிதான் இருக்கு. ரொம்ப சிம்பிளா நீட்டான ஒரு கெஸ்ட் ரூம். அப்படியே இங்க வந்தோம் அப்படின்னா இதுதான் வந்து நம்மளோட டைனிங் ஹால் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய சைஸ் சீலிங் இது. மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஹால் மாதிரியான ஸ்பேஸு. கீழ் ஹாலுக்கு வந்து எப்படி நம்ம ஸ்பேஸ் விட்டுருக்கோமோ அதே அளவுக்கு இங்கே வந்து ஸ்பேஸ் விட்டுருக்கோம். இங்கே வந்து ஒரு ஸ்டடி யூனிட் மாதிரி அதோட டேபிள், ரைட்டிங் போர்டு அதெல்லாம் இங்கே வச்சுருக்கு. இந்த ஸ்பேஸ் வந்து ஒரு டெக்கர் பர்பஸ்க்கு தான் வந்து இங்கே போட்டிருந்தாங்க. இங்கே வந்து நம்ம எல்லா ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் அதெல்லாம் வந்து ஹேங் பண்ணுறதாலும் பண்ணலாம். இப்போதைக்கு வந்து நான் இந்த மாதிரி செட்டப்பில் தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது பக்கத்துலேயே வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் வந்து இங்கேயே இருக்கு. ரூம் இங்கே இருக்கிறதுனால நமக்கு போடுறதுக்கு வந்து ரொம்ப கன்வீனியண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே வச்சாச்சு. காய போடுறதுனால நம்ம இங்கேயே வந்து காய போட்டுக்கலாம். ஸோ இங்கே ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதுலேயே வந்து காய போடுவேன், இல்லை அப்படின்னா வெளியே பால்கனிலையும் வந்து நான் துணி வந்து ட்ரை பண்ணுவேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாண்ட்ரிக்கு தேவையான எல்லா திங்ஸுமே வந்து இதில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். லாண்ட்ரி அண்ட் ஆர்கனைசேஷனுமே வந்து நான் செப்பரேட்டாக வந்து போட்டிருக்கேன். பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாண்ட்ரி பேஸ்கெட்டு. ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து ஒரு ஒர்க் ஸ்பேஸ் மாதிரியும் நான் யூஸ் பண்ணுவேன். எதாவது வீடியோஸ் எடுக்கணும், ப்ராடக்ட் ஃபோட்டோஸ் எடுக்கணும், அப்புறம் வந்து கிட்ஸ் விளையாடுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து விளையாடணும்,
பேக்கிங் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த இடத்துல தான் வந்து நடக்கும். லைட்டிங்ஸ்லாம் வச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கும் வந்து இந்த இடம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டீரியர் பண்ணும்போதே வந்து ஒரு டிவி செட்டப்பில் கொடுத்துட்டாங்க. பட் ரூம்லேயே வந்து டிவி இருக்கிறதுனால இங்கே வந்து டிவிலாம் வந்து எதுவும் போட வேணாம், ஏன்னா ஃபியூச்சரில் வந்து ஹோம் தியேட்டராக கன்வெர்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் வந்து இந்த டிவி வந்து போட்டாங்க. ஸோ இதை வந்து ஃபுல்லாகவே வந்து புக் செல்ஃப் மாதிரி வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே வந்து நான் சின்ன வயசில் வாங்கின கப்ஸ் எல்லாமே வந்து நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். மேலே வந்து எங்களோட ஃபோட்டோஸ் இருக்குது, இங்கேயுமே வந்து ஃபோட்டோ கொலாஜ் மாதிரி ஹேங் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாகவே வந்து நான் கொஞ்சம் ரீட் பண்ணுற புக்ஸு, அதுக்கப்புறம் மற்றது எல்லாமே வந்து ஆதோட புக்ஸ் வந்து வச்சுருக்கேன். இங்கேயும் கீழே வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் இருக்குது. இந்த சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து ஒர்க் அவுட் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து வச்சுருக்கேன். நான் வந்து வீட்டில் இருந்துட்டே தான் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவேன், அதனால் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறதுனால ஒர்க் அவுட் பெஞ்சு, அதுக்கப்புறம் ஒரு ஒர்க் அவுட் மேட்டு, நான் யூஸ் பண்ணக்கூடிய சம்பல் வெயிட்ஸ் மட்டும் இங்கே இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூபிஎஸ் வந்து இங்கே தான் வச்சுருக்கோம். ஸோ இங்கே ஓவராலாக இந்த மாதிரி தான் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது. நான் வந்து இந்த மேட் இருக்கக்கூடிய ஹாலு, ஸோ இதை முடிச்சுட்டு அப்படியே வந்து ரைட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து எங்களோட மாஸ்டர் பெட்ரூம். இதுதான் வந்து நம்மளோட மாஸ்டர் பெட்ரூமு. ஆல்ரெடி வந்து ரூம் டூர்லாம் வந்து நீங்கள் நிறைய டைம் வந்து இந்த ரூம் வந்து பார்த்துருப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் வந்து இந்த ரூம்ல தான் வந்து நான் பண்ணியிருப்பேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடுமே நமக்கு வந்து வாட்ரூப்ஸ் இருக்கு. இங்கேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு, ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே வந்து நமக்கு இன்டீரியரோடய வந்து கண்டினியூவாக வந்து வந்துடுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிளாஸ் செல்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஸ்டோரேஜுக்கு. நீங்கள் வீடு கட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஓப்பன் செல்ஃபை விட க்ளோஸ்டு தான் வந்து பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இதில் வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து டஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆயிடுது, அடிக்கடி இந்த கிளாஸ் செல்ஃப் வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. பட் ஸ்டோரேஜ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்வீனியண்டாக இருக்குது. இதுலேயே வந்து மேலே ஒரு ஃபேன் அண்ட் லைட் வந்து கொடுத்தோம், கிளம்புறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும்ட்டு. இந்த ரைட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் வந்து நம்மளோட பாத்ரூம் இருக்குது. பாத்ரூம் டூரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. பாத்ரூம் வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன், எந்த மாதிரி நீட்டாக மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே வந்து அந்த வீடியோவில் இருக்குது. ரெண்டு சைட் டேபிளுமே வந்து நமக்கு வாட்ரூமோட அட்டாச்சாக வந்துருது. கீழே வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்டோரேஜ்க்கு ரெண்டு ட்ரா வந்து ரெண்டு சைடுமே இருக்குது. ஸோ இங்கே வந்து சார்ஜிங்க்கு அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ரீன் டி ஸ்டேஷன் மாதிரி இங்கே இருக்கும். ஏன்னா நமக்கு ஹாட் வாட்டர் வேணும், க்ரீன் டீ வேணும்னா அப்புறம் போட்டு குடிச்சிக்கலாம். பெட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலேயே வந்து கொஞ்சம் டெக்கர் பீசஸ் மட்டும் வச்சுட்டு அங்கே ஒரே ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து வச்சுருக்கேன். டேபிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம துணியெல்லாம் அடிச்சு வைக்க, அடுக்கிறதுக்கு, உட்கார்றதுக்கு இந்த மாதிரி எல்லா பர்பஸ்க்குமே வந்து டேபிள் வந்து நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்னு சொல்லலாம். கீழே ஃபுல்லாகவே டாய்ஸ் எல்லாமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது திங்ஸ் வைக்கிறதுக்கு, ஒர்க் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் ரொம்ப கன்வீனியண்டாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒர்க் ஸ்பேஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் என்னோட எடிட்டிங் ஒர்க்கு, மற்ற ஒர்க்கு, கான்செப்ட் வந்து கிரியேட் பண்ணுறது, கண்டென்ட் ரைட் பண்ணுறது எல்லாமே வந்து இங்கே உட்காந்து தான் நான் வந்து பண்ணுவேன். எனக்கு வந்து இங்கே உட்காந்தாலே நம்ம வந்து ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துடும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஒர்க் பண்ணும்போதெல்லாம் வந்து இங்கே உட்காந்து தான் நான் பண்ணுவேன். இதோடய கண்டினியூஸாக வந்து நமக்கு டிவி எனக்கு வந்துடுது. இந்த டேபிளில் வந்து ஒரு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கேலண்டர் தான். 2023க்காக ஹாமில்டனில் இருந்து இந்த கேலண்டர் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாத்துலேயுமே வந்து ஒவ்வொரு மந்த்துக்கும் வந்து ஒவ்வொரு செஃப் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ நவம்பர் மந்த்துக்கு வந்து என்னோட பிக்சர் வந்து போட்டு பண்ணி அனுப்பிச்சாங்க. இது வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் சர்ப்ரைசிங்காகவும் எனக்கு இருந்துச்சு. யூனிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குமே வந்து இங்கே ஒரு டெக்கர் யூனிட் மாதிரியே வந்து ஸ்பேசஸ்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இதெல்லாம் இல்லாமல் பிளைனாக இருந்துச்சு அப்படின்னா மெயின்டெனன்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்படி இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக எதாவது டெக்கர் பீஸ் வச்சுட்டு அதை வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்குது. சப்போஸ் புதுசாக நீங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னா பிளைனாக டிவி மட்டும் இருந்தாலே வந்து மோர் தென் எனாக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இங்கேயே வந்து டிவிக்கு தேவையான சிடி பிளேயர்ஸு, டிஷ்ஷு, அது எல்லாமே இங்கே வச்சுட்டு கீழே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இங்கே ரெண்டு ஸ்டோரேஜ் பேஸ்கெட்ஸ் வந்து வச்சுருக்கேன். டிவி இருக்கிற அரேஞ்ச்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஃபுல் ஓவர்வியூ ஆஃப் மாஸ்டர் பெட்ரூம் வந்து இப்படி தான் இருக்கு.
என்னோடய ஹோம் டூர் வீடியோ வந்து உங்கள் எல்லாத்துக்குமே வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாக வந்து நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ண ஒரு வீடியோ அப்படின்னா ஹோம் டூர் வீடியோ தான். எல்லா வீடியோஸ்கிலையுமே வந்து கமெண்ட்டில் வந்து ஹோம் டூர் வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ ஒரு வழியாக வந்து ஹோம் டூர் வீடியோ வந்து போட்டாச்சு. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.